ஏக்கு பிஐ போல் மூன்று மடங்கும் பிக்கு சிஐ போல் நான்கு மடங்கும் கிடைக்கும்படி ரூபாய் 680 பிரித்தால் அவர்கள் பெறும் தொகை முறை ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்றது ரூபாய் 160, 40, 480 கொடுத்துருக்காங்க. ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க, நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஏக்கு பிஐ போல் மூன்று மடங்கு, நம்ம ஏபிசின்னு எழுதிக்கலாம் பாருங்க. ஏன்றது பிஐ போல் மூன்று மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, பிஐ விட மூன்று மடங்கு அதிகம். அதே மாதிரி பிக்கு சிஐ போல் நான்கு மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. சிக்கு வந்து லாஸ்ட்டு ஒரு மடங்கு தான் இருக்கும். இங்கேருந்து சியிலருந்து பிக்கு நான்கு மடங்கு அதிகமாகுது. அதே மாதிரி இங்கே பியிலருந்து ஏக்கு வந்து மூன்று மடங்கு அதிகமாகுது. இப்போ ஃபஸ்ட் ஆன்சர் பார்ப்போம் பாருங்கள். சி என்ற இடத்துல 480 கொடுத்துருக்கு. இப்போ நான் 480 அப்படின்னா பி வந்து என்னது நான்கு மடங்கு, சியை விட நான்கு மடங்கு அதிகமாக இருக்கணும். அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த தொகையை விட இங்கே அதிகமாக தான் வரணும், ஆனால் இங்கே கம்மியாக வந்திருக்கு. அப்படின்னா இந்த ஆன்சர் வராது. அதே மாதிரி சியும் பாருங்கள், லாஸ்ட்டு வந்து சி வந்து 160 கொடுத்துருக்காங்க, பி என்ற இடத்துல 40 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சியை விட பி என்றது நான்கு மடங்கு அதிகமாக தான் வரணும், அதனால் இந்த ஆன்சரும் வராது. இப்போ பிஏ பார்க்கலாம். சி என்ற இடத்துல 40 ரூபாயின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை விட நமக்கு நான்கு மடங்கு அதிகமாக வரணும். இப்போ நான் 40 நம்ம நாலால் பெருக்கணுன்னா நானாங்க 16, இந்த சைஃபர் அப்படியே சேர்த்துக்கலாம், 160. இப்போ 160ன்றது இங்கே கிடைக்குது. அடுத்து இந்த பி ஆன்சரை விட ஏக்கு வந்து மூன்று மடங்கு அதிகமாக இருக்கணும். அப்போ நான் இங்கே 3 பெருக்கலாம், இந்த சைஃபர் அப்படியே போட்டுடலாம், 6 × 3 = 18, மிச்சம் 1 × 3 = 3, 3 × 1 = 4, 480 கிடைக்கும். தென் 480 இங்கேயும் கிடச்சிருக்கு ஏன்ற இடத்துல. அப்போனா இது நமக்கு சரியாக வந்திருக்கு. இப்போ இந்த எல்லா வேல்யூவும் நம்ம கூட்டி பார்த்தா 480, 160, 40, இந்த மூணு வேல்யூ கூட்டி பார்க்கலாம். 0, 6, 4, 10, 10, 8, 18, 1, 4, 5, 6, 680 கிடைக்குது பாருங்கள். இங்கேயே 680. அப்போ நான் ஏ என்றவர்களுக்கு 480, பி என்றவருக்கு ரூபாய் 160, சி என்றவரும் 40 பிரிக்கிறாங்க. இதுதான் சரியான ஆன்சர்.